மாணவர்களே நாம் சிறுநீரக தொகுதியுடன் தொடர்பான நோய்களை பற்றி இப்பகுதியில் கேட்க இருக்கின்றோம் இந்த சிறுநீரக தொகுதி தொடர்பான நோய்கள் ஏற்பட்டவர்கள் காட்டும் சில அறிகுறிகளை நீங்கள் படங்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனினும் இவற்றில் எல்லா அறிகுறிகளும் எல்லோருக்கும் ஏற்படுவது இல்லை இவ்வழகை கற்பதன் மூலம் நீங்கள் சிறுநீரக செயலிழப்பின் அறிகுறிகளை சிறுநீரக அலட்சி நோய் ஏற்பட காரணங்களை சிறுநீரக அலட்சி நோய் அறிகுறிகளை சிறுநீரக கல் அல்லது சிறுநீர் பைக்கல் போன்ற காரணங்களை சிறுநீரக நோய்களை குணமாக்குவதன் அவசியத்தை சிறுநீரக நோய்களுக்கான சில சிகிச்சை முறைகளை அறிந்து கொள்வீர்கள் சிறுநீரக செயலிழப்பு சிறுநீரகத்தில் உள்ள சிறுநீரகத்தீயினால் சிறுநீர் வடிக்கப்படும் தொழிற்பாடு குறைவடைதல் சிறுநீரக செயலிழப்பு எனப்படும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட காரணங்கள் பல்வேறு நோய் தொற்றுக்கள் இரசம் போன்ற பார உலோகங்கள் பல்வேறு வகையான மருந்துகளை நாம் உள்ளடக்கின்றோம் அத்தகைய மருந்துகள் சில சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடும் குளோரைட்டு போன்ற சேர்வைகள் விவசாயத்தில் பயன்படும் பல்வேறு இரசாயனங்கள் இவை தற்சமயம் புலனறுவா அனுராதபுரம் போன்ற மாவட்டங்களில் பல்வேறு சிறுநீரக நோயாளிகளை உருவாக்கி உள்ளன இந்த விவசாய இரசாயனங்கள் இதன் விளைவாக தற்சமயம் பல இரசாயன பதார்த்தங்கள் களை கொல்லிகள் மற்றும் பல்வேறு இரசாயனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன இதன் ஆரம்ப அறிகுறிகள் நீர் உப்புக்கள் உடல் இளையங்களில் சேர்வதால் தோன்றுகின்ற இளைய வீக்கம் மற்றும் குருதி அமுக்கம் அதிகரித்தல் யூரியா போன்ற கழிவுகள் சேர்வதால் குருதியின் பிஎச் பெருமானம் அதிகரித்தல் உள்ளங்கை உள்ளங்கால்களில் பச்சை நிறமான புள்ளிகள் தோன்றுதல் போன்றன இவற்றின் ஆரம்ப அறிகுறிகளாக காணப்படுகின்றன நாம் இந்த அறிகுறிகள் கண்டவுடன் உடனடியாக தகுந்த மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவதன் மூலம் இந்த சிறுநீரக செயலிழப்பு நிரந்தரமான சிறுநீரக செயலிழப்பு ஏற்படாமல் தடுத்துக்கொள்ள கொள்ள முடியும் அல்லாவிட் சிறுநீரகம் ஒற்றாக செயலிழந்து போகும் எனவே சிறுநீரகத்தை மாற்ற வேண்டியிருக்கும் அல்லது நாம் பார்ப்போம் டயலை நுழைப்பு செய்ய வேண்டி இருக்கும் சிறுநீரக நோய் ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் தொடர்பான படங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் வீக்கம் ஏற்பட்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது வாயினுள் இவ்வாறான அமைப்புகள் காணப்படுகின்றதை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது இது போன்ற வாய்ப்புண்கள் சாதாரணமாக நமக்கு சூடு உடச்சூடு என்று சொல்வார்கள் அச்சந்தர்ப்பத்திலும் வரும் கால் எந்த அளவிற்கு வீங்கியுள்ளது என்பதை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது நோய் அறிகுறிகள் தோன்றியவுடன் சிகிச்சை அளிக்காது விட்டால் எட்டு தொடக்கம் பதினான்கு நாட்களில் முழுமையான நிரந்தர சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுகின்றது சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டவருக்கு செயற்கை வடிகட்டல் மூலம் குருதி நுகைப்பு செய்தல் வேண்டும் செயற்கையாக வடிகட்டப்படும் அவரது குருதி இது நுகைப்பு எனப்படுகின்றது எனும் எனும்போது டயாலிசிஸ் என அழைக்கப்படுகின்றது பொருத்தமான வழங்குனரின் சிறுநீரகம் புறப்பட்டு பொருத்தப்படுத்த வேண்டும் குருதியை நுகர்ப்பு செய்யும் ஒருவரின் படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் அவரது உடலில் இருந்து குருதியானது இயந்திரத்துக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் அவரது உடலுக்கு செலுத்தப்படுகின்றது அடுத்ததாக நெட்ரைடி சிறுநீரக அழச்சி என்ற நோயை நோக்குவோம் தொற்று அல்லது நச்சுத்தன்மை காரணமாக சிறுநீரக அலட்சி ஏற்படுகின்றது சிறுநீர் தாங்கு குழாயில் ஏற்பட்ட தொற்றும் உடலில் ஏற்படும் மாற்றங்களும் இதற்கு காரணமாக காரணமாக சிறுநீர் தாங்கு குழாய்க்கும் கலன்கோளத்திற்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது கலன்கோளம் பாதிக்கப்படும் போது அதனூடாக செல்லும் குருதியின் அளவு குறைவதால் சிறுநீர் உற்பத்தி குறையும் இதனால் உடலில் தேக்கி வைக்கப்படும் தேவையற்ற பொருட்களின் அளவு அதிகரிக்கின்றது செங்குளியம் சிறுநீருடன் சேர்வதால் உடலில் புரதத்தின் அளவு குறைகின்றது இதனால் குருதி உறைந்து அடைப்புகள் ஏற்படலாம் எனவே நெப்ரைடிஸ் நோய் ஏற்பட்ட ஒருவருக்கு இவ்வாறான பாதிப்புகள் உடலில் ஏற்படும் சாதாரண சிறுநீரகத்தையும் நோய்வாய்ப்பட்ட பாய்ப்பட்ட சிறுநீரகத்தையும் நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது சாதாரண அளவு ஒழுங்கற்ற வடிவமாக மற்ற நோய் பாய்பட்ட கிட்னி காணப்படுகின்றது சிறுநீரில் வெளியேற்றப்படும் புரதம் மிக மிக குறைந்த அளவு இங்கு சிறுநீருடன் வெளியேற்றப்படும் புரதம் அதிகளமாக காணப்படும் அதேபோன்று சாதாரண சிறுநீரகத்தையும் நோய்வாய்ப்பட்ட டிசீஸ் கிட்னியை நீங்கள் படத்தில் காணக்கூடியதாக உள்ளது சிறுநீரகம் அல்லது சிறுநீர் பையில் தோன்றும் கற்கள் சிறுநீரகம் அல்லது சிறுநீர் பையில் கல்சியம் ஒட்சலேட்டு போன்ற பதார்த்தங்கள் பளிங்காவதன் காரணமாக கற்கள் தோன்றுகின்றன சிறுநீர் குழாயில் அடைப்பு ஏற்படும் போது இதனால் அதிக வலி ஏற்படும் மருத்துவ சிகிச்சை மூலம் அல்லது மருந்துகள் மூலம் அல்லது சத்திர சிகிச்சை மூலம் இவற்றை அகற்ற முடியும் லேசர் கதிர்களை பயன்படுத்தி சிறுநீர் கற்களை உடைத்து அகற்றும் முறை லித்தோடி எனப்படும் இதற்கு பயன்படும் கருதிவி லித்தோடிப்பர் எனப்படும் இந்நோய் ஏற்பட காரணங்கள் உணவு பழக்க வழக்கம் சிறுநீரை வழியேற்றாது நீண்ட நேரம் தேக்கி அதாவது அடக்கி வைத்திருத்தல் என நாம் அழைக்கின்றோம் சிறுநீரக கற்கள் சிலவற்றின் படங்களை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் இது பல்வேறு நோயாளிகள் அமைந்து சத்திர சிகிச்சை மூலம் எடுக்கப்பட்ட சிறுநீர் கற்கள் படங்களையே நீங்கள் தற்சமயம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவற்றின் அளவும் அளவுடையுடன் காட்டப்பட்டுள்ளது பல்வேறு வகையான சிறுநீர் கற்கள் காணப்படுகின்றன கல்சியம் ஆக்சைடேட் யூரிக் ஆசிட் அவை வெவ்வேறு வடிவங்களை கொண்டுள்ளன யூரிக் ஆசிட் காரணமாக வருகின்ற கல் ஒரு வகை வடிவத்தையும் அதேபோன்று கல்சியத்தினாலான கல் ஒரு வகை வடிவத்தையும் ஸ்ட்ரூவைட் ஸ்டோன் ஒரு வகை வடிவத்தையும் சிஸ்டீன் ஸ்டோன் ஒரு வகை வடிவத்தையும் கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் அதேபோன்று எங்கு சிறுநீர் கற்கள் காணப்படுகின்றன என்ற படமும் காட்டப்பட்டுள்ளது சிறுநீர் குழாயில் காணப்படுகின்றது கல் அதே போன்று சிறுநீராக இடுப்பில் கல் காணப்படலாம் அதே போன்று சிறுநீர் பையில் கல் காணப்படலாம் சிறுநீர் கற்களை உருவாக்குகின்ற உணவு வகைகள் அதை போன்று நாம் சிறுநீர் கற்களை இல்லாமல் செய்கின்ற உணவு வகைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கு நாம் அதிகளவு பார்லி பார்லி சாறுகள் நீர் போன்றவற்றை அதிகளவில் உள்ளடுக்கும் போது உருவாகும் சிறுநீர் கற்கள் உருவாகும் வீதம் அல்லது உருவாவதுக்கான வாய்ப்பு இல்லாமல் செய்யப்படுகின்றது அதே போன்று நாம் அன்னாசி ஆப்பிள் மெலன் திராட்சைப்பழம் போன்றவற்றை உள்ளடக்கும் போதும் சிறுநீர் கற்கள் உருவாவது தடுக்கப்படுகின்றது இறைச்சி மீன் முட்டை போன்ற மாமிச உணவுகள் விட்டமின் டி அதிகம் உள்ள உணவுகள் மற்றும் முருங்கைக்காய் போன்ற கல்சியம் கொண்ட உணவுகள் சிறுநீர் கற்களை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகமாக சிறுநீரகத்திலுள்ள சிறுநீரகத்தினால் சிறுநீர் வடிக்கப்படும் தொழிற்பாடு குறைவடைதல் சிறுநீரக செயலிழப்பு எனப்படும் நெப்ரைடிஸ் காரணமாக சிறுநீர் தாங்கு குழாயிற்கும் கலன்கோளத்திற்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது கலன்கோளம் பாதிக்கப்படும் போது அதனூடாக செல்லும் குருதியின் அளவு குறைவதால் சிறுநீர் உற்பத்தி குறைகின்றது சிறுநீரகம் அல்லது சிறுநீர் பையில் கல்சியம் ஒட்சலைட் போன்ற பதார்த்தங்கள் பளிங்காவதன் காரணமாக கற்கள் தோன்றுகின்றன லேசர் கதிகளை பயன்படுத்தி சிறுநீரக கற்களை உடைத்து அகற்றும் முறை லித்தோடிபி எனப்படும்